ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரியா ரோஷன். இன்றைக்கி நம்ம லைஃப் ஆய் சோப்போட ரிவ்யூஸ் அண்ட் இதோட நன்மைகள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நியூ சில்வர் சீல்ட் ஃபார்முலா ஃப்ளேவர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து இதோட மெயின் பார்த்திங்கன்னா இது வந்து ஜெர்ம் ப்ரொடக்ஷன். அதாவது பேபிஸ்க்கெலாம் கை கழுவும் போது ரொம்ப ஜெர்ம்ஸ் நிறையா இருக்கும், விளையாடிட்டு வருவாங்க, அவங்களுக்குலாம் அந்த ஜெர்ம்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுல வந்து இது மெயினாக யூஸ் ஆகுது. இந்த சோப் பார்த்திங்கன்னா எல்லா பேபிஸ்க்கும் முன்னாடி பேபி சோப்லேயே பேபி சோப் பதிலாக இந்த சோப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஜெர்ம் ப்ரொடக்ஷனாக யூஸ் ஆகுது. பெரியவங்க கூட யூஸ் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் ஹேண்ட் வாஷ்க்கு வந்து இந்த சோப் தான் வச்சுருப்பாங்க. டாய்லெட் கிளீனருக்கு இந்த சோப் தான் வச்சுருப்பாங்க. நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதாவது இரிட்டேஷன், அதுக்கப்புறம் பேபிஸ்க்கு வந்து இரிட்டேஷன், அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக ரேஷஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த லைஃபா சோப் தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போவுமே நிறையா வந்து நிறைய பேபி டாக்டர் எல்லாமே இந்த லைஃபா சோப் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போவும் நிறைய ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்துருக்கேன், என் பேபிக்கே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ரேஷஸ் வந்தப்போ டாக்டர் வந்து இதுதான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் நிறைய வீடியோஸில் என்ன வருதுன்னா நிறைய பேர் லைஃபா சோப்பை வந்து அதர் கண்ட்ரீஸில் பேன் பண்ணிட்டாங்கன்னு வந்துட்டாங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அது எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் வந்து லைஃபா சோப் வந்து ஓடிட்டு தான் இருக்குது, போட்டுட்டு தான் இருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நம்புகிறாங்க. இதில் சொல்லியிருக்க விஷயத்தை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஐடியான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். டாக்டர்ஸோட அட்வைஸ் வந்து ஒன் டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் செல்லிங் ஜெர்ம் ப்ரொடக்ஷன் சோப்புன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது கிருமிகளிலிருந்து பாதுகாக்கிற சோப்புன்னு தான் இதை சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதையும் அதே மாதிரி ஹிந்துஸ்தான் கம்பெனி தான் பேக் பண்ணியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா லயூரிக் ஆசிட், அதுக்கப்புறம் கிளிசரின், பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் வாட்டர், அக்வா வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லினோடால், சிட்ரால், அதுக்கப்புறம் மித்தனால் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த மித்தனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஜெர்மை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஜெர்ம்னா கிருமிகள். கிருமிகள் வந்து பேபியோ ஸோ நம்ம பேபி உடம்புலேருந்து அதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுது. நம்மளுமே பேபி சோப்புக்கு பதிலாக இந்த சோப்புக்கு பதிலாக ஹேண்ட் வாஷ்க்கு இந்த லைஃபா சோப்பு வந்து யூஸ் பண்ணலான்றது என்னோடய சஜஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 30 ரூபீஸ் தான். இது வந்து 125 கிராம்ன்றதுனால 1 மந்த்துக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. இதோட பேக்கேஜிங் டேட் இதுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து எவ்வளோ நாளுக்கு வேணாலும் 1 மந்த் வரும்ன்றதுனால உங்களுக்கு வந்து செலவும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். இதுலேயுமே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாடிக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டு சோப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஏதாவது பியூட்டி சோப் தான் நார்மலாக எல்லோரும் அப்ளை பண்ணுவாங்க. பாடி ஃபுல்லாக வந்து இந்த சோப்பு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கிருமி, அதுக்கப்புறம் பேக்டீரியாஸ், ஃபங்கல்லாம் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். பாடி வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாடிக்கு வந்து மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம். பேபிஸ்க்கு வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த சோப்பு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ்க்கு வந்து வேறு சோப் யூஸ் பண்ணாலும் பாடிக்கு வந்து இந்த சோப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாய்லெட் வாஷ்க்கு வந்து இந்த சோப்பாக மெயினாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ்க்கும் இதை வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்ல எஃபெக்ட் தரும். இது வந்து ஒரு ரெட் கலர் சோப்பு. இது வந்து ரொம்ப சீக்கிரமே கரையாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். சீக்கிரமே கரையாதனால வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த சோப்பு வாங்கி இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டாக்டர்ஸ்ட்டு ஒன் டைம் அட்வைஸ் கேட்டு கூட யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான இதை வந்து ஃப்ளேவரில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.